హలో ఎవరివన్ హవ్ ఎ గ్రేట్ డే వెల్కమ్ బ్యాక్ టు మై యూట్యూబ్ ఛానల్ చానల్ ఎంపీఎట్ మోహన్ పళని ఐ హోప్ ప్రీవీయస్ వీడియోస్ ఉన్నకర రైట్ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம் ரைட் இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன் தட் இஸ் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீயோட ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபைன் தி ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஜஸ்ட் ட்ரான்ஸ்போஸ் தான் கேட்டுருக்காங்க சிம்பிள் கொஸ்டின் ரைட் ட்ரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணுவீங்க ரோலாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோ ஆவும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபை டுவெல் சாரி ஒன் பை டூ மைனஸ் ஒன் செகண்ட் சப்டிவிஷன் ஒன் மைனஸ் ஒன் டூ த்ரீ தேர்ட் சப் டிவிஷன் வந்து மைனஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ரூட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ த்ரீ மைனஸ் ஒன் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அப்போ கொஸ்டின் எதுவுமே கொடுக்கலன்னா அதை நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க ஸோ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வேணால் எடுக்கலாம் நான் ஏன்னு எடுத்துருக்கேன் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் தென் வாட் இஸ் ஒரு ஏ டேஷ் ரோவை காலமாக மாற்றணும் அது காலம்லாம் ரோவாக மாற்றணும் இங்கே ஒரே ஒரு காலம் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது அப்போ அதை சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும் ரோ மேட்ரிக்ஸாக மாறிவிடும் ஃபைவ் ஒன் பை டூ அண்டு மைனஸ் ஒன் தட்ஸ் ஆல் அதுதான் உங்களோட ஏ டேஷ் சிம்லர்லி செகண்ட் மேட்ரிக்ஸை பின்னு எடுத்துருக்கேன் பி வந்து ஒன் மைனஸ் ஒன் டூ அண்ட் த்ரீனா ஒட் இஸ் யூவர் பி டேஷ் ரோவெல்லாம் காலமாக மாற்றணும் அப்போ ஃபர்ஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றியாச்சு அண்ட் தென் செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றியாச்சு தட்ஸ் ஆல் இவ்வளோ தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ஸ் ஆஃப் பி சிம்லர்லி தேர்ட் ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ லெட் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஃபைவ் அண்டு சிக்ஸ் ரூட் த்ரீ ஃபைவ் சிக்ஸு டூ த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குது ஸோ இதோட ட்ரான்ஸ்போஸ் அப்போ சி டேஷ் என்ன வரும் ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றணும் ஸோ மைனஸ் ஒன் ஃபைவ் செகண்ட் ரோ செகண்ட் காலம் தேர்ட் ரோ தேர்ட் காலம் முடிஞ்சது அவ்வளோ தான் ரைட் சிம்பிள் கொஸ்டின் ஜஸ்ட் அவங்க கேட்டதே ட்ரான்ஸ்போர்ட்ஸ் மட்டுந்தான் கேட்டுருக்காங்க ஸோ ப்ராப்ளம் ஓவர் தென் செகண்ட் ஒன் என்ன இஃப் ஏஎஸி இக்வல் டூ மைனஸ் ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் நயன் அண்டு செகண்ட் ஒன் b is equal to மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் ஃபைவ் ஒன் டூ ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் ஸோ அப்படின்னு ஏ அண்ட் b மேட்ரிக்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு கேட்குறது என்ன அப்படின்னா then verify that ஏ ப்ளஸ் பி த ஹ ஹ transpose ஹ ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் இஸ் ஈக்குவல்டி ஏ b ப்ளஸ் பி ட்ரான்ஸ்போர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் இஸ் ஈக்குவல்டி ஏ ட்ரான்ஸ்போஸ் மனஸ் பி அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்போ சொல்யூஷன் கிவன் என்ன நமக்கு கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏ அண்ட் பியை எடுத்துக்கிறோம் ஸோ ஏ மேட்ரிக்ஸ் மைனஸ் ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் நைன் மைனஸ் டூ ஒன் ஒன் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு அண்டு பி மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க ரெண்டு விஷயத்தையும் எடுத்தாச்சு நம்ம என்ன பண்ணணும் ஏ ப்ளஸ் பி தான் ஓல்ட் ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்டு ஏ டேஷ் பி டேஷ் ரெண்டுமே ஃபைன் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு ஏ டேஷ் ஃபைன் பண்ணுறோம் ஏ டேஷ்னா என்ன ஏவோட ரோவெல்லாம் காலமாக மாற்றணும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றியாச்சு செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாற்றியாச்சு தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக சேஞ்ச் பண்யாச்சு a' முடிஞ்சச்சு similarly b'na b oda rows column interchange பண்ணனும் so first row first column a மாத்தியாச்சு then second row 1 2 0 so ada second column a மாத்தியாச்சு third row 1 ஒன் த்ரீ so ada 1 3 1 மாத்தியாச்சு so b' and a' பண்ணியாச்சு next என்ன பண்ணணும் இது add பண்ண வேண்டியதா ரைட் ஸோ அப்போ ஏ பிளஸ் பி தோல் டேஸ் ஈக்குவல் ஏ டேஷ் பிளஸ் பி டேஷ் இதுதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணோம் அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்குமா அப்போ ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி கண்டுபிடிங்க அப்போ ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும் எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம் தே சுட் பி போத் ஆர் இன் தி சேம் ஆர்டர் அப்போ இதுவும் த்ரீ பை த்ரீ இதுவும் த்ரீ பை த்ரீ அப்போ வீ கேன் ஆட் எலிமெண்ட் வைஸ் ஆட் மைனஸ் ஒன் பிளஸ் மைனஸ் ஃபோர் அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஏன்னா மைனஸ்ல இருக்கிறதால நான் இன்னொரு டைம் எழுதிருக்கேன் டேரக்டாகவும் நீங்கள் எழுதிக்கலாம் டூ பிளஸ் ஒன் அண்ட் த்ரீ மைனஸ் ஃபைவ் அடுத்து ஒன் செவன் பிளஸ் டூ நைன்

இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஏடாஸ் பிளஸ் பி டேஷ் ரெண்டுமே நம்ம மேலே ஃபைன் பண்ணியிருக்கோம் இது மேட்ரிக்ஸ் ப்ளஸ் இது வந்து பி டேஷோட மேட்ரிக்ஸ் ரெண்டுமே நம்ம மேலே ஃபைன் பண்ணி வச்சுருக்க ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன் அப்போ எலிமெண்ட் வைஸ் ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ஸோ இட் பிகம்ஸ் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் தென் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஸோ செவன் ப்ளஸ் டூ நைன் ஸோ ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் சிம்லர்லி த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ நைன் ப்ளஸ் ஒன் நைன் ப்ளஸ் ஜீரோ

ஏ மைனஸ் பி என்னன்னு ஃபைன் பண்ண போகிறேன் அப்போ ஏ மேட்ரிக்ஸு மைனஸ் கொஸ்டின்லேயே இருக்க பி மேட்ரிக்ஸ் ரெண்டு சப்ராக்ட் பண்ண போகிறேன் ஸோ அப்புறம் சப்ராக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா இங்கே நம்ம நிறைய மைனஸ் செட் ஆம்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம் அப்போ மைனஸ் ஒன் இந்த இடத்துலனா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் ரைட் ஸோ கொஞ்சம் அந்த எலிமெண்ட்ஸை கேர்ஃபுல்லாக எழுதுனிங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த மைனஸ் ப்ளஸில் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் ஓகே SO, அப்போ என்ன வரும் பாருங்கள் ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் அடுத்த என்ட்ரி டூ மைனஸ் ஒன் இது பிரச்சனை இல்லை த்ரீ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் இல்லை நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் சரி நான் புரியணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிருக்கேன் ஸோ ஃபைவ் மைனஸ் ஒன் செவன் மைனஸ் டூ நைன் மைனஸ் ஜீரோ இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் ஒன் ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ டேரெக்டாக அப்போது ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் என்ன த்ரீ ஸோ ஏ மைனஸ் பியோட ஆன்சர் த்ரீ டூ மைனஸ் ஒன் ஸோ வித் இஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்போ Then four five nine minus three minus two zero. This subtract running now will get this. Next is order dash up and upon no transpose. C A minus b the whole dash is equal to first row first column Second row second column. தேர்டோ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஜீரோ ஸோ அதாவது தேர்ட் காலமாக மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஜீரோ இதை ஈக்குவேஷன் நம்பர் த்ரீனு வச்சுக்கிறேன் கண்டினியூஷன் நெக்ஸ்ட் ஏடாஸ் மைனஸ் பி டேஷ் ஏடாஷ் ஆல்ரெடி மேலேயே நம்ம வச்சிருக்கோம் ஃபைன் பண்ணி அதை எழுதிக்கிறோம் இன்பிட்வீனில் என்ன மைனஸ் ஸோ பி டேஷோட வேல்யூ ஸோ அகைன் சேம் ஸோ மினைஸில் இருக்கப்போ இன்னொரு ஸ்டெப்பு கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஒன் தென் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இது பிரச்சனை இல்லை தென் டூ மைனஸ் ஒன் செவன் மைனஸ் டூ தென் ஒன் மைனஸ் த்ரீ அடுத்தது த்ரீ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ஸோ நைன் மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் அவ்வளோதான் ஸோ அப்போ இதெல்லாம் சப்ராக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் ஸோ திஸ் இஸ் மைனஸ் த்ரீ ஒன் ஃபைவ் மைனஸ் டூ எயிட் நைன் ஜீரோ ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் ஸோ ஏ டேஷ் அண்ட் மைனஸ் பி டேஷோட ஆன்சர் அப்போ த்ரீயும் ஃபோரும் பாருங்கள் கே போத் ஆர் சேம் ஸோ அப்போ த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் தர் ஃபோர் நம்மளோட கன்க்ளூஷன் என்ன ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டூ ஏடாஷ் மைனஸ் பி டேஷ் அவ்வளோ தான் ஹென்ஸ் ப்ரூவுட் தி கொஸ்டின் நம்பர் டூ தட்ஸ் ஆல் ரைட் தென் தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்க இஃப் ஏடாஷ் இஸ் க்குவல் டூ த்ரீ ஃபோர் மைனஸ் ஒன் டூ அண்ட் ஜீரோ ஒன் ரைட் இது ஏடாஷோட ஆன்சர் பீயோடய ஆன்சர் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் டூ ஒன் ஒன் டூ த்ரீ தென் வெரிஃபை தட் ஸோ ஏ டேஷ் கொடுத்துருக்காங்க ஏ கொடுக்கல ரைட் அவசரத்தில் அப்படியே எழுதக்கூடாது ஏ ப்ளஸ் பி த ஹோல்டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் ஆஸ் வெல் அஸ் ஏ மைனஸ் பி த ஹோல்டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் மைனன பி டேஸ் முன்னாடி கொடுத்த மாதிரியே பட் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் ஏ டேஸ்லேருந்து ஏ கொண்டு வரணும் ஏன்னா இப்போ இதை டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது பாருங்கள் இதோட ஆர்டர் என்ன த்ரீ பை சாரி த்ரீ பை டூ இதோட ஆடர் டூ பை த்ரீ ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருக்கணும் அப்போ தான் ஆட் பண்ண முடியும் அப்போ ஃபஸ்ட்டு நான் ஏ கண்டுபிடிச்சிடணும் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்யூஷன் அப்போ ஏ டேஷ்லேருந்து கொடுத்துருக்கிறது ஏ டேஷ் அதுலேருந்து ஏ வேணா என்ன பண்ணணும் திரும்ப டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் ஏ டேஷ் தி ஹோல் டேஷ் இஸ் இவல்டு என்னது ஏ ஏ டேஷ்க்கே திரும்ப ட்ரான்ஸ்பர்ஸ் செத்தீங்கன்னா ஏ ரிசல்ட் நமக்கு தெரியும் ரைட் அப்போ ஏ டேஷ் தி ஹோல்ட் டேஷ் ஈக்குவல் டு ஏ அப்போ இந்த ரோவை இந்த காலமாக மாற்றியாச்சு செகண்ட் ரோ செகண்ட் காலம் தேர்ட் ரோ தேர்ட் காலம் மாற்றியாச்சு இதுதான் உங்களோட ஏ மேட்ரிக்ஸ் அண்டு பி மேட்ரிக்ஸ் கொஸ்டின்லேயே இருக்குது ஸோ அதுலேருந்து பி டேஷ் கண்டுபிடிச்சிடுறோம் ஸோ அப்போ ரோவைக்கெலாம் காலமாக மாத்துனிங்கன்னா முடிஞ்சுது ஸோ பி டேஷோட என்ட்ரி ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றியாச்சு செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றியாச்சு பி டேஷ் ஓவன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஏ ப்ளஸ் பி தோல் டேஷ் ஈக்குவல்டு ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் ஃபைன் பண்ண போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம் மேலே நம்ம ஃபைன் பண்ண ஏ மேட்ரிக்ஸ் ப்ளஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க பி மேட்ரிக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் இப்போ ஆட் பண்ண முடியுமா எஸ் பொத் ஆஃப் த மார்க் டூ பை த்ரீ ஆர்டர் ஸோ ஆட் பண்ணலாம் எலிமெண்ட் ஒய்ஸ் அப்போ த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஒன் தட் இஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ அண்டு ஜீரோ ப்ளஸ் ஒன் அடுத்து என்ன ஃபோர் ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் த்ரீ அவ்வளோதான் முடிஞ்சது ஸோ அப்போ இதோட ஆன்சர் டூ ஒன் ஒன் ஸோ 4 ஃபோர் ஃபோர் அவ்வளோதான் இது தான் அவங்களோட ஏ ப்ளஸ் வேல்யூ தென் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் டேஷ் ஃபைன் பண்ணணும் அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் டேஷ்னா என்ன இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக மாற்றியாச்சு செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றியாச்சு இதை ஈக்வேஷன் ஒன் வச்சுக்கிறோம் சிம்லர்லி ஏ டேஷ் பிளஸ் பி டேஷ் மேலே நம்மளுக்கு கொஸ்டின்லேயே ஏ கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கிறோம் பி டேஷ் இப்போ நம்ம மேலே ஃபைன் பண்ணது ஸோ ரெண்டும் ஆட் பண்ணப் போகிறேன் ஆட் பண்ணலாமா இதுவும் த்ரீ பை டூ இதுவும் த்ரீ பை டூ ஸோ வீ கேன் ஆட் தேம் ஸோ எலிமெண்ட் த்ரீ ப்ளஸ் மைனஸ் ஒன் தட் இஸ் த்ரீ மைனஸ் ஒன் தென் ஃபோர் ப்ளஸ் ஒன் அடுத்து என்ன மைனஸ் ஒன் பிளஸ் டூ அடுத்து டூ ப்ளஸ் டூ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் பிளஸ் த்ரீ எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணிங்கண்ணா தென் ஃபைனலி வர்ற ஆன்சர் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் தட் இஸ் டூ அப்படின்னு equation ஸோ ஈக்வேஷன் okay. 2 டூவும் பாருங்கள் போத் ஆர் சேம்

மைனஸ் ஒன் மைனஸ் டூ அடுத்து 0 மைனஸ் ஒன் அடுத்து 4 மைனஸ் ஒன் தென் –2, மைனஸ் டூ ஒன் மைனஸ் த்ரீ முடிஞ்சது ஸோ அடுத்து இது ஆட் பண்ணால் என்ன த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஸோ மைனஸ் த்ரீ மைனஸ் அடுத்து த்ரீ

டப் இல்லாமல் இருக்கும் ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ அடுத்து என்ன டூ மைனஸ் டூ அடுத்து ஜீரோ மைனஸ் ஒன் அடுத்து ஒன் மைனஸ் த்ரீ அவ்வளோதான் தென் த்ரீ ப்ளஸ் ஒன் ரைட் இட் இஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஃபோர் மைனஸ் ஒன் இட் இஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ சாரி இட் இஸ் மைனஸ் த்ரீ த்ரூ மைனஸ் டூ ஜீரோ அடுத்து ஜீரோ மைனஸ் ஒன் விச் இஸ் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஸோ இதுதான் உங்களோட ஏ டாஸ் மைனஸ் பி டாஸ் இதை ஃபோர் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த த்ரீயும் ஃபோரும் பாருங்கள்